हेलो स्टूडेंट्स आई एम कोदे वेलकम टू माय सेशन इनके पाकपर टॉपिक வந்து பாத்தீங்கனா ऑब्जेक्टिव टाइप क्वेश्चंस 11th सम द नंबर ऑफ कन्वर्शन पीरियड इन ए ईयर इफ द इंटरेस्ट ऑन ए प्रिंसिपल इज कंपाउंडेड एवरी 2 मंथ ओके सो இத பாத்தீங்கனா एवरी 2 मंथக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இன்ட்ரஸ்ட் கால்குலேட் பண்ணோம்னா எவ்வளவு எத்தனை நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் பீரியட் எத்தனை இருக்கும் அப்படினு கேக்குறாங்க பர் இயர்க்கு சோ அதை கால்குலேட் பண்ணலாம் சோ டோட்டலா பாத்தீங்கனா 12 मंथ्स இங்க வந்து 2 मंथ्स एवरी 2 मंथ्स के कैलकुलेट पड़ सोल अब 12 बाई 2 पाती 6 सो कन्वर्शन पीरियड पाती 6 वो अदावद वर्ष 12 मंथ्स एवरी 2 मंथ्स वो इंट्रस्ट कैलकुलेट पड़ा सो एतने कन्वर्शन पीरियड केकरा 6 नम्बर आंसर एल सो 6 पीरियड्स वो वह पाती आंसर वो मल्टिपल चॉइस सी वो नेक्स्ट 12th सम द टाइम टेकन फॉर रुपीस 4400 टू बिकम रुपीस 4851 अट 10% कंपाउंडेड हाफ इयरली इज अदावदु 4400 पाती प्रिंसिपल इत वह पाती इंट्रस्ट सेतु 4851 कुछ अमौंट को नेक्स्ट वो 10% हाफ इयरली कैलकुलेट पड़ा अब टाइम पीरियड नम्बर केकरा कैपिटा सो 12th இப்போ பாத்தீங்கன்னா ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிறது a b 1 r ஹாஃப் இயர் என்னும்போது நம்ம 200 யூஸ் பண்ணுவோம் இங்க 2n ஃபார்முலால சேஞ்சஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம வந்து அமௌண்ட் அவங்க கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா 4400 சப்ஸ்டிட் பண்ணீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா 4851 கொடுத்திருக்காங்க சாரி ஸ்டூடண்ட்ஸ் 4851 வந்து அமௌண்ட் இது வந்து 4400 प्रिंसिपल 4400 रिप्लेस पड़ी 1 प्लस इंट्रस्ट वह पाती 10% को 10/200 होल पार 2n ओके सो एन नम कलकुलेट पड़पो इन 4851 डिड 4000 इं कैनस पड़े 00 कैनसल पड़े इं एलसी उवेंटी 1/20 the whole power 2n वो सो नम्बर एक्सपेंड पड़ा एक्सपेंड पड़ी एप्ली पड़ी 11 × 441 पड़ी 11 × 4400 वो ईक्वल टू 21/20 the whole power 2n ओके सो इत 11 कैनसल पड़िड़व 441 पाती 21 स्कोयर इत वह पाती 20 स्कोयर वो 400 सो 20 × 20 मल्टिप्ली पड़ी 400 वो 21 × 21 पड़ी 441 सो इत होल स्कोयर पेटकल इंत पाती 21/20 द होल पार 2n सो बेस ईक्वल पवर ईक्वेट पड़ी के सो 2n ईक्वल टू 2 अब एन वो आगोना 2/2 1 सो 1 इयर आंसर वो उंगलुक्कु 1 इयर वो सो एन ईक्वल टू 1 मल्टिपल चॉइस वो पाती बी आंसर The cost of a machine is rupees 18,000 and it depreciates at 16.23% annually. Its value after 2 years will be. அதாவது மெஷினோட காஸ்ட் வந்து 18,000 இருக்கு அதோட 16.23 அதாவது ஃபிராக்ஷன்ல கொடுத்திருக்காங்க அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் பாத்தீங்கன்னா குறஞ்சிட்டே வருது ஆஃப்டர் 2 இயர்ஸ் அந்த மெஷினோட ரேட் என்னவா இருக்கும் அப்படினு நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க சோ இத வந்து டிப்ரிசியேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணனும் கால்குலேட் பண்ணலாம் सो इसलिए वंदे डिप्रिसिएशन पाती ना उंगले के वंदे फॉर्मूला वंदे डिप्रिसिएटेड वैल्यू डिप्रिसिएटेड वैल्यू इक्वल टू ओरिजिनल वैल्यू इंटू 1 − r/100 द होल पार एन अम्म यूशल यूस पड़े फार्मुला
பிக்கு பதிலாக இங்கே நம்ம ஒரிஜினல் வேல்யூன்னு போட்டிருக்கோம், ஏன்னா பிரின்சிபலுக்கு பதிலாக தான் போட்டிருக்கிறோம். அடுத்தது ப்ளஸ் பண்ணுவோம், டிப்ரிஷியேட்டில் பார்த்தீங்கன்னா மைனஸ் தான் யூஸ் பண்ணணும், இன்க்ரீஸாக இருந்தால் ப்ளஸ் பண்ணுவோம். இது சின்ன சேஞ்சஸ் தான், அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. டிப்ரிஷியேட்டும் போது டிக்ரீஸ் ஆகும், அதனால் இங்கே மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரே ஃபார்முலா தான் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இப்போ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் வேல்யூஸு. இப்போ ஒரிஜினல் வேல்யூ பார்த்திங்கன்னா 18,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1 மைனஸ் இது வந்து 16 2 by 3 இருக்குது. 16 2 by 3 நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48 50 by 3 வரும். ஃப்ராக்ஷனில் இருக்குது, அதனால் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 50 by 3 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 50 by 3 டிவைட் பை 100 த ஹோல் பவர் 2 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, 2 போட்டுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 18,001 மைனஸ் 50 by 3 இந்த 100 வந்து, இது வந்து ஃப்ராக்ஷன் இல்லை, இதை எதுவும் மாற்றாதீங்க, அப்படியே வச்சுங்க. இந்த 100 அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 1 by 100 ஆகிடும் இன்டூ த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது 18,001 மைனஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 50 by 300 ஆகிடும். இப்போ 0 கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டேபிளில் 6 வரும். அப்போது என்ன வரும்னா உங்களுக்கு 1 மைனஸ் 1 by 6 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எப்படி எழுதலாம்னா 18,000, இது எல்சியம் எடுத்திங்கன்னா 6 மைனஸ் 1 5 by 6 த ஹோல் ஸ்கொயர். எல்சியம் எடுத்துங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் 18,000 இன்ட்டு 5 by 6 ரெண்டு தடவை ரிப்பீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 6 டேபிளில் கேன்சல் பண்ண பார்த்தாலே தெரியுது 18 இருக்குது. ஸோ 3 இந்த 3000 அப்படியே வரும். அடுத்து திருப்பியும் கேன்சல் பண்ணுங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வரும், 6 5s இல்லையா 00. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 5s 25 25 5s 125 அண்ட் இந்த 2 0 பேலன்ஸ் இருக்குது அப்படியே போட்டுங்க. ஸோ 12,500 இனிஷியல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 12,500 அதான் சாரி இனிஷியல் அமௌண்ட் 18,000 ஆஃப்டர் 2 இயர்ஸ் டிப்ரிஷியேட் ஆன பிறகு உங்களுக்கு மிஷினோட வேல்யூ கம்மியாகுது. இப்போ 12,500 தான் அது விற்க முடியும். ஸோ ரூபீஸ் 12,500 மல்டிபிள் சாய்ஸில் பார்த்தீங்கன்னா பி. நெக்ஸ்ட் பார்க்கலாம், த சம் விச் அமௌண்ட்ஸ் டூ ரூபீஸ் 2662 at 10% per annum in 3 years compounded yearly years. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2662 கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் எது ஏன்னா சம் விச் அமௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, இது அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10% கொடுத்துருக்காங்க 3 இயர்ஸில். அப்போது என்ன வேல்யூ இருக்கும், பிரின்சிபல் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் A=2 ஃபார்முலா வந்து P(n)(1 R/100 த ஹோல் பார் என். ஸோ அமௌண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க 2662 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பி தான் கண்டுபிடிக்க போகிறோம், 1 plus 10% 10/100 தி ஹோல் கியூப், 3 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், இது கேன்சல் பண்ணிவிட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பி இப்போ 10 10 plus 1 11 by 10 த ஹோல் கியூப் வரும். ஸோ இந்த பக்கம் 2662 இருக்குது, இப்போ பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2662 இன்ட்டு ட்ரான்ஸ்போ இது பண்ணிங்க, ட்ரான்ஸ்போஸ் பண்ணும்போது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகிடும், ஏன்னா இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ 10 by 11 10 by 11 3 டைம்ஸ் எழுதுங்க. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணோம், 11 டேபிளில் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 4 2 வரும். திருப்பி 11 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 22 வரும். திருப்பி கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் வரும். எல்லாமே 11 டேபிளில் சிம்பிளிஃபை ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 into 10 into 10 அதாவது 100,000. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரூபீஸ் 2000. ஸோ இதுதான் உங்களோட பிரின்சிபல். ஓகே, ஸோ ஆன்சர் ரூபீஸ் 2000, பிரின்சிபல் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் சாய்ஸில் ஏ. நெக்ஸ்ட் இப்போ சம் பார்க்கலாம், 15th 1
The difference between compound and simple interest on a certain sum of money for 2 years को कुड़तरकांगा at 2% per annum the sum of money is. So see a compound interest को simple interest को difference कुड़तरकांगा. आठ तथा वंदे number of years 2 years कुड़तरकांगा. आठ तथा 2% rate of interest वंदे 2% per annum कुड़तरकांगा. So इधर solve पना ना फारगा. இதுக்கு ஃபார்மா வந்து உங்களுக்கு தெரியும் சிஐ மைனஸ் எஸ்ஐ ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் டூ இயர்ஸ்ன்றதுனால ஆர் பை ஹண்ட்ரட் வரும் த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸோ சிஐ மைனஸ் எஸ்ஐ வந்து ஒன், அடுத்தது பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டூ கொடுத்துருக்காங்க டூ பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு வந்து இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் இது ஃபிஃப்டி வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஒன் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் பை ஃபிஃப்டி த ஹோல் ஸ்கொயர். இது அப்படியே இங்கே கொண்டு வந்துடுங்க. ஒன் இன்ட்டு ஃபிஃப்டி பை ஒன் வரும், இல்லை ஃபிஃப்டி ஸ்கொயர்னு கூட டைரெக்டாக போடலாம். ஈக்குவல் டு பி. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஒன் இன்ட்டு ஃபிஃப்டி இன்ட்டு ஃபிஃப்டி, ஃபிஃப்டி பை ஒன் வந்து ஃபிஃப்டி தான். ஃபிஃப்டி வந்து இந்த ஹோல் பார்ட் டூ போட்டிருக்கனால ட்வைஸ் ரிப்பீட் பண்ணுங்கள் பி. ஸோ 2500. ஸோ உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ருபீஸ். ஸோ ருபீஸ் 2500. இது வந்து மல்டிபிள் சாய்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே டி வரும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதோட இந்த டாபிக் முடியுது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் செஷனில் நம்ம நியூ டாபிக் பார்க்கலாம். ஃபார்முலா எல்லாமே நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்க, ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே போதும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சி இன் த நெக்ஸ்ட் செஷன்.